முன்னுக்கு நாங்க செஞ்ச விஷயம் உண்டு, எதிர்பார்க்காம செஞ்ச விஷயம், அது அது இந்த பலன் இப்ப கிடைச்சிருக்கு. For free service. That's great. So each doctor gets once a month only, they get the chance. So they are rotation basis. That's good. பாருங்க, அவங்களுக்கு தெரியும் அம்மாடியோ அந்த அக்கா கையே இல்லை. வளமையாக கொடுக்குற இடங்கள் அதை விட அதையும் தாண்டி எப்படி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த சனி ஞாயிறு இருந்தாலும் என்னதான் நாள் இருந்தாலும் இந்த துப்புரவு பணியாளர் கொழும்பில் வந்து இப்படி துப்புரவு செஞ்சுட்டு இப்படி கிளப்பாடுற வளமை. வாங்கும்போது நான் கூட கவனிக்கிற வந்து அந்த தொப்பியை கலட்டிட்டு வாங்குறாங்க. அது ஒரு சரியான என்ன வித்தியாசம் இருக்கு. இதில் எட்டு பேர் இருக்காங்க கடைசி, நாங்கள் எல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, தேங்க்ஸ் சார். கொழும்பு வந்து ரங்கியாச்சு. என்னன்னு சொன்ன உண்மையில் போன தரம் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரையக்கில்லை. என்சி பஸ்லாம் வரணும்னா போன தரம் வண்டி இல்லை, எல்லா முறையும் வரையக்கலாம் என்சிலாம் வாரது. அப்போ போன தரம் வரையக்கில் தான் நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன். அப்போ வரையக்கில் கேட்டுச்சு நான் ரெண்டு கேட்க, நான் இந்த சேனல் செய்கிறத பற்றி சொன்னேன், யூடியூப் சேனல் செய்கிறேன்னு சொல்லி. நான் அதுக்கு முதல் வந்து ரெண்டு காணொலி எடுத்து போட்டேன். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன் நம்ம 2 காணொலி எடுத்து போட்டது. அப்போ அதை காட்டினேன். காட்டிட்டு அப்புறம் அந்த ஹெல்பிங் சேனல் போன தரம் வரைக்கும்லாம் வந்து மலையத்தில் அந்த ஸ்கூல் பாடசாலை மாணவர்களுக்கு வந்து கொப்பி புத்தகம் கொடுக்குறதுக்காக தான் போனது. அப்போ அந்த விஷயம் சொல்ல, அப்போ அவ என்சி பஸ்ஸை பற்றி நான் 2 காணொலி 8 மாதத்துக்கு முன் செய்திருந்தேன். அப்போ அந்த காணொலியே பார்த்தேன். பார்த்துட்டு அவன் இந்த பஸ்ஸுக்கே சொல்லி இந்த தரம் வரைகளில் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் தாரம்னு சொல்லி அப்போ ஃப்ரீயாக இந்த முறை வந்தேன். எனக்கு முன் சீட்டை தந்தவன் நான் முன் சீட்டுனால பின் சீட் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு. படுத்திருந்து வர்றதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. நான் ஃபுல்லாக அதில் படுத்திருந்து வந்துட்டேன். அப்போ எனக்கு ஈஸியாக போயிட்டு வந்த டயர்டும் தெரியலை, ஒன்றும் தெரியலை, நல்ல தூக்கம், காலை நிறுத்தி எங்கிருந்து வடிவாக படுத்திருந்து வந்தேன். உண்மையில் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஒரு விஷயம் நான் செய்ய வைக்கல, அந்த அதில் பலனை எதிர்பார்க்காம செய்கிறது, அது எப்போ ஒரு காலத்தை திருப்பி எங்களுக்கு கிடைக்கும்ன்றது நான் கண்டது இதில் தான். நான் எதிர்பார்க்கல இப்படி எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சந்தோஷம். ஓகே, நான் கொழும்பு ரங்கியாச்சு. போன காணொலியில் வந்து நான் வந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்சி பஸ்ஸுண்ட பயணம் எப்படி இருக்கும், அதன் எங்கே எங்கே நிப்பாட்டி நம்ம என்னென்ன மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து நான் வந்துட்டேன் இங்கே வந்து இந்த முறை இங்கே பயணம் பண்ண போகிற இடங்கள் அத்தனை விஷயம் வந்து இந்த டெவல்ஜி சேனலில் வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போ நான் இடத்துக்கு வந்துட்டேன். இது இங்கே அக்கா, எங்களுடைய அக்கா இருக்கிறாங்க இங்கே நின்றுட்டு. நாளைக்கு இங்கே பயணம் பண்ண போகிற இடங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக எங்கள் டெவல்ஜி காணும்ல கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ போயிட்டு நாளைக்கு சந்திப்போம். வணக்கம். நேற்று என்சிஜி பஸ்ஸில் நான் வந்திருப்பேன். அது என்ன காரணம்னு சொன்னால், நான் 8 மாதத்துக்கு முன்னால் போட்ட காணொலி, அந்த காணொலியை பார்த்து தான் அந்த என்சி பஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ராவலுக்கான ஃபுல் பேமெண்ட்டை வந்து ஃப்ரீயாக விட்டேன், ஃப்ரீயாக கொண்டு வந்தாங்க. அது என்ன காரணம்டா, உண்மையிலே முன்னுக்கு நாங்கள் செஞ்ச விஷயம் உண்டு, எதிர்பார்க்காம செஞ்ச விஷயம், அது அது இந்த பலன் இப்போ கிடைச்சிருக்கு. உண்மையில சந்தோஷமாக இருந்து நான் அந்த விஷயம் நான் சொல்லியிருப்பேன். அது இந்த காணொலி வந்து இதில் நான் உங்களுக்கு நினைச்சி விடுவேன். பார்க்கலாம் அந்த என்சி பஸ் இந்த சர்வீஸை பற்றி பார்க்கலாம். அதோடு வந்து நான் இந்த காணொலி வந்து ட்ராவல்ஜி சேனலுக்காகத்தான் எடுக்க வலிக்கிட்டேன். இந்த இன்னொரு சேனல்ன்றது ட்ராவல்ஜி என்று சொல்லி அதுக்கு தான் நான் ட்ராவல் பண்ணுற காணொலிகள் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இது வந்து இன்றைக்கு தன்ரம் வீலுக்குலாம் போட போகிறேன். காரணம் என்ன சொன்னால், இந்த சேனலுக்கு இன்னும் வீடியோ நான் எடுக்க, ட்ராவல்ஜி சேனலுக்காகத்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தேன் இந்த வீடியோ. ஆனால் தன்ரம் வீலுக்கு வந்து எடுக்கலை சேனலுக்கு. அப்போ இந்த வீடியோ நான் அதுக்கு போடுறேன். என்ன சொன்னால், இன்னொரு காரணம் இருக்குது, நான் தன்ரம் வீலுக்குலாம் அந்த என்சி பஸ்ஸை பற்றி போட்டிருந்தேன், என்னென்ன மாதிரி சர்வீஸ் வந்து போட்டிருந்தேன். அப்போ அந்த லிங்கையும் வந்து நினைச்சு கொள்வது எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த காணொலியை வந்து தன்ரம் வீலகில் போடுறேன். அதோட வந்து இன்றைக்கு நாங்கள் இப்போ இங்கே போகிற விஷயங்கள் எங்கெங்கே போக போகிறோம்ன்றதான் பார்க்க போகிறீங்க. அத்தான் வந்து லயன்ஸ் கிளப்பில் இருக்கார். லயன்ஸ் கிளப்பில் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு பாசல் கொடுக்குறது. எங்கே கொடுக்க போகிறோம், யாருக்கு கொடுக்க போகிறோம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். லயன்ஸ் கிளப் ஆஃப் கொழும்பு கோஸ்ட்னு சொல்லி அந்த லயன்ஸ் கிளப் தான். நானும் ஜாழ்ப்பாணம் லயன்ஸ் கிளப்பில் இருக்கேன், மானிபெஸ்ட் லயன்ஸ் கிளப். அப்படி லயன்ஸ் கிளப்புக்கு உள்ளாலேயும் வந்து நாங்களும் நிறைய வேலை செய்கிறது, அதே மாதிரி அத்தானும் இங்கே கொழும்பு நிறைய வேலை செய்கிறார். இப்போ இன்றைக்கு நாங்கள் சாப்பாடு பார்சல் கொடுக்க போகிறோம். அப்படியே நாங்கள் போகிற வழியில்
இருக்கிற இடங்களையும் அப்படியே கொழும்பு எப்படி இருக்கு, கொழும்பு நகரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கு, அந்த விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலி போவோம். மாடி வீட்டு திட்டம் அதில் வந்து கார் பார்க் பார்த்தீங்கன்னா லிஃப்டில் இருக்குது. இது வந்து ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கலாம். வெள்ளவத்தையில் லிஃப்டில் மேலேயும் வந்து கார் பார்க் பண்ணலாம், கீழேயும் கார் பார்க் பண்ணலாம். அந்த காருக்கு மேலே ஒரு பூனையும் கறி இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ பயணிப்போம். அதாவது வந்து இந்த முறை கொடுக்குற 100 பாசலில் 50 பாசல் வந்து இந்த சர்ச்சில் இருக்கிற ஃபாதர்கிட்ட தான் கையளிக்கிறாங்க. என்னது காரணம் வந்து சொன்னால், அந்த ஃபாதருக்கு தெரியும் இங்கே வர கொஞ்சம் அந்த இந்தியாவில் இந்த ராஜகிரியில் சில இடங்கள் இருக்காங்க, அதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இருக்காங்க. அவங்களும் சர்ச்சுக்கு வருவாங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க. நம்ம பாரவங்களுக்கு வந்து ஃபாதரே தெரிவு செஞ்சு 50 பாசலையும் கொடுத்து கொடுக்குறோம். மிச்சம் 50 பாசலையும் தான் நாங்கள் போய் கொடுப்போம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் பூசை நடந்துகிட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வழியாக ஒவ்வொரு ஞாயிறும் இங்கே பூசை நடக்கு. அதனால தான் பார்சல் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. 100 பார்சல் இப்போ அப்படியே எடுத்துட்டு நான் கொண்டே இங்கே இருந்து ஃபாதர்கிட்ட 50 பார்சல் கொடுத்துட்டு மிச்சம் நாங்கள் கொண்டே அங்கே கொடுப்போம். 2, 4, 8, 10 கொண்டு போக 10 படியா ரைட்டு. லயன்ஸ் கிளப் பண்ணுறது வந்து சில பேருக்கு வந்து வெளி பார்வைக்கு வேறு வேறு தோட்டங்களுக்கு கருத்துக்களை இருக்கலாம். ஆனால் அதை விட அதையும் தாண்டி எப்படி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அத்தனுக்கு வந்து அவரை காட்டுறது விருப்பம் இல்லை, அதால் வந்து அவரை நம்ம வீடியோ எடுக்கலை. சும்மா நாங்கள் வெயிட்டில் ஏற்றின அந்த விஷயங்கள்லாம் காட்டினாங்க. அவர் வீடியோ வரதும் விருப்பம் இல்லை, இப்படி செய்கிறேன்னு சொல்லி பெருசாக யாருக்கும் தெரிகிறதும் இல்லை, சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் நான் அவர் நம்பரோ அவரையும் காட்டையில். ஓகே, இப்போ நாங்கள் சேச்சு பூச முடிய ஃபாதர்கிட்ட கொடுத்து நாங்கள் போக முடியும் இருக்கோம். ஃபாதர் பூச முடிச்சு வந்துட்டார். ஓகே, நம்மளோட கையில் ஒரு பசல் இருக்குது, 10 பசல் இருக்குது. சர்ச்சில் வந்து இதில் ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்குது. நான் நினச்சேன் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி, இதில் மெடிக்கல் கேம்பா இன்றைக்கு இங்கே வந்து மெடிக்கல் கேம்பிங் நடந்துகிட்ருக்காங்க. ஒவ்வொரு கிழமையும் வந்து மெடிக்கல் கேம்ப் நடக்கிறதா பாருங்களேன், எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சரி, ஃப்ரீ சர்வீஸ், ஸோ ஈச் டாக்டர் கெட்ஸ் ஒன்ஸ் அ மந்த் ஒன்லி தே கெட் த சான்ஸ். ஸோ நான் நினைச்சேன் சர்ச்சை விட பெருசாக ஒரு பில்டிங் ஒன்று இருந்துச்சு, என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே கிளாஸும் குடிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து. அந்த கிறிஸ்டியானிட்டி பாடம் அந்த கிளாஸ் என்ன ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி போச்சு, பேக்கெலாம் குடிக்கணும். நாளைக்கு மெடிக்கல் செய்கிறாங்க பாருங்களேன், ஃப்ரீ மெடிக்கல் செய்கிறாங்க. இவ்வளோ விஷயம் இவ்வளவு நடக்கிறது தெரியாது. என்ன அது ஒரு சர்ச்சில் வந்து இப்படி செய்கிறதுன்றதும் இல்லை. நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் ஒரு சர்ச்சால் வந்து இவ்வளவு விஷயங்கள் செய்யணும். இதுதான் வந்து சர்ச்சோட பில்டிங் சரியா. அங்கே பார்த்தீங்கன்னா 3 மாடி பில்டிங் வந்துருக்கு, அதில் தான் மெடிக்கல் கேம்பிங்கோ மற்றது இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அவைண்ட அந்த கிறிஸ்டியானி பாடம் படிப்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே தான் செய்கிறாங்க. இதுதான் ஃபாதர் இருக்கிற இடம். ஓகே, நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம், நாங்கள் இனி மற்ற இடங்களுக்கு போயிட்டு கொடுக்குறத பார்க்கலாம். பாருங்க, யாரும் எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை, நானும் இவங்களுக்கு மட்டும் லீவ் என்னதே இருக்காது. வளமையாக கொடுக்குறேன்றபடியே அவங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் கொடுக்குறோம், அப்போ அதில் வந்து வாங்கிக்கொள்வாங்க. பாருங்க, அவங்களுக்கு தெரியும் அம்மாடியோ அந்த கையே இல்லை. வளமையாக கொடுக்குற இடங்கள் அப்போ அவைக்கு தெரியும் அங்கேயும் கொடுப்போம்னு சொல்லி. அந்த அக்கா வந்து லயன்ஸ் கிளப் இருக்கிறாங்க, ஒரு சகோதர மொழி அவங்க தான் என் அக்கா. பாருங்கள், இந்த சனி ஞாயிறுண்டாலும் என்னதான் நாள் இருந்தாலும் இந்த துப்புரவு பணியாளர் கொழும்பில் வந்து இப்படி துப்புரவு செஞ்சுட்டு இப்படி இழப்பாடுற வளமை அவையை தான் கூடுதலாக பார்த்து கொடுக்குறோம். பாருங்கள், என்ன தொழிலாக இருந்தாலும் துப்புரவு தொழிலாளருக்கு வந்து கொழும்பில் லீவு இல்லைன்னு தான் முக்கியம். பாருங்க, மரம் இல்லை
களைப்பாக இருக்கும் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எடுக்க சரி இல்லை, இந்த முகத்தை நான் காட்ட பெருசாக விரும்பலை, அதான் இப்படி எடுக்கிறேன். என்னதான் சனி ஞாயிறு இருந்தாலும் அந்த துப்புர தொழிலாளர் இளமைய பாகைகளும் கவலையாக தான் இருக்கு. அதிகம் வந்து என்ன சொன்னால் வாங்கும்போதுனா கூட கவனிக்கிறேன் வந்து அந்த தொப்பியை கலட்டிட்டு வாங்குறாங்க. அது ஒரு சரியான என்ன வித்தியாசமாக இருக்கு. மற்ற இடங்களில் அப்படி தெரியல, இங்கே அது ஒரு சாப்பாடு ஒரு சரியான மரியாதை கொடுக்குறாங்க. இதுல எட்டு பேர் இருக்காங்க கடைசி, நாங்க எல்லாம் எடுத்துட்டோம். ஓகே, கொடுத்துட்டு வந்துட்டோம். பார்சல் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. உண்மையிலே அதில் எனக்கு பிடிச்ச கொண்ட விஷயம் என்ன சொன்னால், அந்த பார்சல் வாங்கி வைக்கிற சாப்பாட்டுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்க அந்த கேப்பெல்லாம் கலட்டிட்டு கூட தான் சாப்பாடு வாங்கினாங்க. அதெல்லாம் பார்க்கறது வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன். இன்னைக்கு கொழும்பில் நான் இன்னொரு போகணும், அதுவும் தொடர்ச்சியை அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த காணொலியை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.